என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால அவனுக்கு நான் பரிமாற கூடாது, அவங்க கிட்ட இருந்து நான் சம்பளக்கு வர வாங்க கூடாது இல்ல. ஏ இப்படி என் மகன் கிட்ட இருந்து எனக்கு இருக்கிற உரிமை எல்லாம் பறிக்கிற? உங்க மகன் மேல உங்களுக்கு இருக்கிற உரிமை 7398 முடிஞ்சு போச்சு. அது என்ன 7398 பாக்குறீங்களா? உங்க மகனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன நாள். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாக்கு பிள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இருக்க கூடாதுங்கறியா? அதானே அம்மா கேக்குறதுல என்ன தப்பு? இதே கேள்வி தான நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 7398ல இருந்து உங்க அம்மாவோட நீ போன்ல பேச கூடாது, அடிக்கடி அவங்களை பார்க்க கூடாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு தான் சொந்தம். அதே மாதிரிதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் சொந்தம்னு நான் சொல்றேன். நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிட்டேன்ல, நான் சொல்றது நீங்க ஏத்துக்கங்க. இனா ஆபீஸ் பரப்புறேன். என்ன இது? இன்சூரன்ஸ் பாலிசி. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதே இப்ப எடுத்து குடுக்குற? அதுல நாமினியா யார் பேர் போட்டுருக்கீங்க? அம்மா பேர் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா பேர்ல இருந்தது, தப்பு இல்ல. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, என் பேர்ல மாத்திடலாம்ல. மீனா இத பாருங்க, உங்க சம்பளம், பிஎஃப், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, மத்த எல்லா சேவிங்ஸ் இதெல்லாம் நம்பி தான் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா, சிகரெட்னா கேன்சர் வந்துருமா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான். நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா என் கையில கொஞ்சம் பணம் இருக்கணும் இல்லையா? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். அப்ப நான் உயிரோட இருக்க உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? இல்ல பாருங்க, குதர்க்கமா பேசாதீங்க. இதுல நாமினியா உங்க அம்மா பேரை போட்டிருக்கீங்களே, நீங்க உயிரோட இருக்கிறது பிடிக்காம உங்க அம்மா சம்மதிச்சாங்களா? உங்க அம்மா பேர் நாமினியா இருக்கேங்கிறதுக்காக நான் மாத்த சொல்லல, என் சேஃப்டிக்காக தான் மாத்த சொன்னேன். நாளைக்கே நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பேர் தான் நாமினியா போட போறோம். இதெல்லாம் நடைமுறை. சரி, உன் பேருக்கே மாத்திரேன், போதுமா? இன்னும் எனக்காக மாத்திர மாதிரி பேசுறீங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காக தான் சொன்னேன். அதான் மாத்திரேன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப ஆபீஸ் போலாம்ல? பின்ன நானா போவேன், போங்க. நெருப்பா குதிக்குதே, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? அம்மா உடம்புக்கு என்ன என்னன்னே தெரியலடா, திடீர் நல்ல காய்ச்சல். ஏன்பா, ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டியன? அம்மா மீனா எங்க? அவளா ஆளே காணும்பா, மாமியாருக்கு உடம்பு சரியில்லையே, கூட இருந்து கவனிக்கணும்னு அவளுக்கா இல்ல தோணணும்? வீட்டை போட்டுட்டு எங்க போயிட்டா? அவ எங்க போற, எப்ப வரான்னு யாருக்கு தெரியுது? ஏத்த வீட்டுல புதுசா ஒரு மருமக வந்திருக்கா, அவ கூட பேசுறா பேசுறா மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கா. ஷாப்பிங்னு வெளியில போயிடுறா, அவளை யாரு கேக்குறது? சரி போகட்டும், வேணாங்கல்ல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல வீட்டுல இருந்து அவளை கவனிச்சுக்கணும் இல்லையா? அதென்ன எங்க போறேன்னு கூட சொல்லாம போறது, இத இப்படியே விடக்கூடாது. என்ன செய்ய போற? அவ அம்மாவுக்கு போன் போட்டு சொல்ல போற. ஆமா, உடனே உன் பொண்டாடி திரிந்துட போற அளவுக்கு எல்லாம் இந்த சாலாட்சிமா வளர்ப்பு. ஒரே பொண்ணு ஒரே பொண்ணுன்னு சென்னம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கா, ஒருத்தரையும் மடித்துக்கிறதில்ல. சரி சுப்புலட்சுமி இங்க, அது நம்ம மட்டும் கடை குட்டி. உங்க அம்மா அளவுக்கு மீறி செலத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிற, இன்னைக்குன்னு பார்த்து சினிமாவுக்கு போயிருக்கு, எல்லாம் வீட்டுக்கு வீடு ராசப்படையும். யார் அத்தையா? அத்தை நான் ஸ்ரீகாந்த் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா? அத்தை மீனா அங்க வந்திருக்கல இல்லையா? ஒண்ணும் இல்லத்த, அம்மாவுக்கு காய்ச்சலா இருக்கு, மீனாவும் வீட்டுல இல்ல. அத்தை வயசானவங்களை எந்த தைரியத்துல வீட்டுல விட்டுட்டு நாங்க ஆபீஸ் போறோம் சொல்லுங்க. கொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவ பாத்துப்பாங்கிற தைரியத்துல தானே?
இப்படி அவ பொறுப்புலாம் ஊர் சுத்துன அது நல்லாவே இருக்கு சரி அத்தை அப்ப அங்க வந்தானே உடனே இங்க பொறுப்பு வர சொல்லுங்க ஓகே टेम्परेचर है वायरस फीवर इंफेक्शन सो टेबलेट्स ले दे रहा 3 डेज ले क्यूर आ रहा है थैंक यू सर आई विल सेंड यू द बिल पढ़ो बात करो मां अलग हो जाओ ओके நீ காத்தை பாத்துக்கங்க நான் போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன் மாமியார் கோடவும் முடியல மருமா ஊர் சுத்த போயிருக்கானே எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ண கறிச்சு கொட்டனீங்க கடைசில பாத்தியா உனக்காக தான் அவ டாக்டர் கூட்டிட்டு வந்து போயிருக்கா ஒரு மீல்ஸ் டோக்கன் கொடுங்க ஒரு மீல்ஸா மூணு பேர் இருக்கியே இல்ல அவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க சும்மா நான் சாப்பிறத வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வேடிக்கை பார்க்கறங்களா நீங்க என்ன சாப்பிட போறீங்களா இல்ல சர்க்கஸ் காட்ட போறீங்களா இல்ல சாப்பிட தான் போறேன் பாத்துக்கிட்டு இருந்தா வயித்து வலிக்குமேனு சொன்னேன் ஏய் சத்தம் போடாம வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கங்க நான் சாப்பிட்டு வந்தறேன் சுபான் ஒரு மீல்ஸ்
சரக்கு ஆச்சி அங்கட பாத்தியாயா இந்த அக்கிரமத்தை ஒரு டோக்கன வாங்கிக்கின்னு மூணு பேர் உட்கார்ந்துக்கின்னு முழுசா முழுங்கிக்கிட்டு இருக்காங்க அவனும் பரிமாறிக்கின்னு தான் இருக்கேன் இவனுங்களை என்ன பண்ணலாம் ரெண்டுல ஒன்னு பாக்குறாச்சு இங்க ரியா உன் வீர விளையாட்டெல்லாம் இங்கன வச்சுக்காத சமய கட்டல காட்டு சாப்பிட்டு இந்த வழியா தானே போகணும் நான் பாத்துக்கிறேன் ஐயா சாப்பிட்டீளா சாப்பிட்டாச்சு ஐயா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல இப்போதான் சரக்கு மாஸ்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஐயா கொஞ்சம் பாத்து செய்யப்படாதா ஏன் என்னாச்சு ஒண்ணும் இல்ல நீங்க சாப்பிட்ட சாம்பார்ல ஒரு பல்லி விழுந்துருச்சான் ஐயோ இருங்க 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 என்ன இருங்க ஒருத்தர் தானே சாப்பிட்டியே எதுக்கு மூணு பேரும் கிட்ட தவிக்கிறியே ஆச்சு அது வந்து பாத்துக்கிட்டு தான் ஐயா இருந்தேன் ஒண்ணும் பயப்படாதீங்க பல்லி எல்லாம் ஒண்ணு விழுகல அப்பாடா ஆச்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல பல்லிக்கு கூட மூளை இருக்கு சாம்பார்ல விழுகாது நீங்க பண்ணது நல்லா இருக்கா ஏய்யா ஒரு டோக்கனை வாங்கிக்கினு மூணு பேர் உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே நல்லதுதானா மூணு பேர் சாப்பிட்டாங்களா ஆமா ஐயோ நான் பாக்கலையா ஆச்சி நீ என்னத்த பார்த்த மூஞ்சிய பார்த்தாவல்ல தலையில துண்டை பார்த்த உடனே வண்டி வண்டியா சாம்பார் எடுத்து கொட்டற அவங்களும் நல்லா சாப்பிட்டு வந்து நிக்கறாங்க நட்டப்பட்டது நான் ஆச்சி இருந்தது 10 ரூபாய் ஆனா மூணு பேருக்கு நல்ல பசி அதான் தெரியாம சாப்பிட்டாச்சு மன்னிச்சிருங்க ஆச்சி உங்களை சொல்லி குத்தம் இல்லையா இது ஏமாத்திர காலம் ஹோட்டல் காரவங்களும் சாப்பாட்டுல கலப்படம் பண்ணி ஏமாத்துறாங்க சாப்பிட வர்றவங்க ஹோட்டல் காரவங்களை இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க கேட்டு தின்னா பிச்சை கூப்பிட்டு தின்னா விருந்து திருடி தின்னா தீவனம் ஆடு மாடு திங்கிறது உழைச்சு தின்னா தாயே அதுக்கு பேர் உணவு தெரியாம பண்ணிட்டோம் நாங்க வேணா கிணத்துல தண்ணி இறைக்கிறோமே முடியாதே இங்க மோட்டார் எல்லாம் இருக்கு இல்லனா காய்கறி வெட்டட்டுமா ஒண்ணு வேண்டாம் அதுக்கெல்லாம் ஆள் நிறைய வச்சிருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க அடுத்த வேளை பசிக்கிறதுக்குள்ள எப்படி உழைச்சு சாப்பிடுறதுன்னு யோசனை பண்ணுங்க அது போதும் இப்ப போயிட்டு வாங்க வராச்சு வாங்க வாங்க போங்க போய் சாம்பார் மூடி வைங்க நெசமாவே பல்லி விழுந்துற போகுது போலாம் சிரிக்காத நமக்கு இருக்குறது ஒரே ஒரு பொண்ணு அவளை நல்லபடியா நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா ஒரு பொண்ணு சமூகத்துல நல்ல விதமா வாழ்றது அவளை பெத்தவங்க வளர்க்கிற விதத்திலே இருக்கு ஏ நாம அவளை கண்டிப்போட நல்ல விதமா தானே வளர்த்துறோம் இந்த கும்பல்ல அவ சிக்கிக்கிட்டது ஏதோ ஒரு தற்செயலான விஷயம் தானே இருக்கலாம் இல்லேனாலும் உன் மகன் ஆளா வட்டத்துல இந்த மாதிரி இடத்த நாடி போயிருக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் ஏன் இப்படி சொல்றீங்க இந்த காலத்து பசங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கிறோம் கொடுத்துறதுக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறோம் படிப்புக்கு ஆடம்பரமான ஸ்கூல்ல டொனேஷன் அள்ளி கொடுத்து அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோம் சினிமாவுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கி கொடுக்குறோம் போக வர பைக்கும் வாங்கி கொடுக்குறோம் ஆனா கொடுக்க மறந்தது என்ன தெரியுமா அன்பு கவனம் கண்காணிப்பு இப்போ நம்ம மகளையே எடுத்துக்க அந்த கும்பல் அவளை மறந்துச்சு சரி அது ஏன் முதல்லயே வந்து அவங்ககிட்ட சொல்லல நீ கத்துவ அனாவசியமா என் மேல பாய்வே மொத்தத்துல இந்த குடும்பத்துல நிம்மதி போயிருமேங்கிற பயம் அவளுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தினது யாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேற எந்த டீனேஜ் பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவ முதல்ல கன்சல்ட் பண்ற நபர் தன் தாயா தான் இருக்கும் அந்த அடைக்கல உணர்வு அரவணைப்பு பாதுகாப்பு உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நம்ம பொண்ணு மனோகரி நினைக்கலையே அது ஏன் புரியுதுங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாவும் இருந்ததில்ல மனோகரிக்கு ஒரு நல்ல தாயாவும் இருந்ததில்ல நீங்க என்ன கல்யாணம் செஞ்சிருக்காம அவங்களோடவே இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் என்னால வந்தது அதுக்காக இப்பவே உன்னை விட்டு விலகி போய் அவ கூட வாழ்க்கை நடத்த முடியுமா ஓடிக்கிட்டு இருக்கிற பாதை கரடு மூட இருக்கிற காரணத்துக்காக ஒரு நதி மூலஸ்தானத்துக்கு திரும்பி போயிட முடியுமா என்ன ஒண்ணு செய்யலாம் இப்ப இந்த படுகையை விட்டு விலகி வேற திசையில அமைதியா ஆரோக்கியமா ஓடலாம் சிவகாமி உன் மனசு கொஞ்சம் மாத்திக்க கூடாதா இங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா என்னன்னு இனிமே நான் யார் கூடயும் சண்டை சச்சரவுன்னு போக மாட்டேன் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன்
அப்புறம் என் கூடவே பிறந்த அந்த சந்தேக குண இருக்கு பாருங்க அத குழுதுவாண்டு பதச்சிடுவேன் இனிமே உங்க மனசு கஷ்டப்படும்படியா நான் பேசவோ நடக்கவோ மாட்டேங்க மனோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம் இனிமே உங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காக தான் நான் பாடுபடுவேன் அப்புறம் முக்கியமா இன்னொன்னு நம்ம விசாலாஷி அக்கா அவங்களை வித்தியாசமா நடத்தவே மாட்டேங்க அவங்களை நம்ம குடும்பத்துல ஒத்தரா ஏத்துக்குவேன் ஓ மனசுல இப்படி ஒரு மாற்றம் இவ்வளவு வேகமா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கேட்கவே சந்தோஷமா இருக்கு அதுவும் சாலாச்சியை பத்தி சொன்னியே கேக்க அவங்க என்னென்ன தப்பு பண்ணினாங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க மனசு எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா அன்னைக்கு மீனா கல்யாணத்துல மீனாவை என் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அவங்க சொன்னாங்கன்னு அந்த பொண்ணு மீனாவும் என் கால அப்படியே விழுந்துருச்சுங்க அந்த நிமிஷமே என் மனசு மாறிடுச்சு उम्मीदों எனக்கு சந்தோஷம் உன் பேச்சில இருந்து கிடைச்சிருக்கு ஆமா அம்மா அம்மா வாங்க வாங்க மீனா மாப்ளே அடியாத்தி என்ன அத்தி புத்த மாதிரி வந்திருக்கீயே உட்காருங்க உட்காருங்க மாமியா ஒருத்தி இருக்கேங்கற நினைப்பு இருக்கா மாப்ளே நினைப்பு இருக்கறனால தான் தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் அத்தா எப்படி இருக்கீயே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்ன சொல்லுங்க அம்மா அவருக்கு பாம்பேக்கு வேலை மாத்தலாம் இருக்கு அப்படியே அப்ப பம்பாய்க்கு போயிருவீங்களா பின்ன இங்க இருந்து டெய்லி பாம்பே ஆபீஸ் போயிட்டு வர முடியுமா அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆனாலும் அத்தைக்கு ஆசை அதிகம்தான் இருக்காதா மாப்ளே மீனா எங்கனதா இருக்காங்கற நினைப்புல எம்பட் நாள் வேணாலும் பார்க்காம இருந்தறலாம் ஆனா எங்கனையோ தள்ளி போய்ட்டானே நேதா பார்க்க முடியலங்கற ஏக்கம் இருக்க தானே செய்யும் ஏன் மாப்ளே உங்க பெரிய ஆபீசர்கிட்ட பேசி கீசி இங்கனே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண கூடாதா ஐயோ அம்மா இது ட்ரான்ஸ்ஃபர் ஆன் ப்ரமோஷன் பதவி உயர்வு கடச்சு மாத்தலாயி போறது அத்த இந்த ப்ரமோஷன் வேணானே எழுதி கொடுத்தோம்னு வச்சீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை ரத்து பண்ணிடுவாங்க வசந்த வேலை கிடைக்குதுன்னா எங்க வேணாலும் போய்தே ஆகணும் எப்ப போறியே அடுத்த வாரமே போறேன் தா அடுத்த வாரமே வா அத்தை மாமா சுஷ்மிதா எல்லாரும் பண்டில கூடவே வராங்க பாம்பேக்கு போனாலும் இவருக்கு பாசம் விடல காசிக்கு போய் சனிய விடல அத தானே சொல்ல வந்த நான் அப்படி சொன்னேனா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு தாத்தா வேண்டாம் தா என் முன்னாடி சண்டை போடாதீ அப்புறம் என்னால சமாதானப்படுத்த முடியாது சரி சரி நீங்க பாம்பேக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க அத்தை கவலையே படாத அத்தை மாமா சுஷ்மிதா நாங்க எங்க போனாலும் பின்னாடியே பண்டில் மாதிரி வந்துருவாங்க என்ன அத்தை